தோழமைகளுக்கு அன்பு வணக்கம். சிவானி செல்வம் எழுதிய காதலா காதலா அத்தியாயம் 21. ஊரின் நுழைவு பகுதியான சிறு சாலையின் இருமருங்கிலும் அடிக்கடி சிரிக்கும் சீரியல் பல்புகளும் 10 அடிக்கு 1 என நிற்கும் டியூப் லைட்டுகளும் மின்னி மின்னி அவர்களை ஊருக்குள் வரவேற்றது. ஊரில் இருந்து வந்த வில்லுப்பாட்டின் சத்தம் காதை கிழித்தது. சாலையின் ஓரமாய் நின்றிருந்த பெரிய பதாகைகளில் ஒன்றில் ஒத்தப்பனை சுடலமாடையின் படம் மட்டும் பெரியதாய், அதற்கு கீழே ஊரில் உள்ள பெரிய தலைகளும் போட்டோக்களும் பெயர்களும் அனைவருக்குமான அழைப்பிதழாக அந்த பதாகை விளங்கியது. அனைத்தையும் கடந்து சென்ற கார் திருநீலகண்டனின் வீட்டிற்கு முன்பு சென்று நின்றது. அது ஒரு பழங்காலத்து வீடு. திருநீலகண்டனை கேட்டால் சரியாய் சொல்லுவார். 150 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடு என்று. வீட்டின் சுற்றுச்சுவர்களுக்குள் ஒவ்வொரு வகையான மரங்கள் காவலாய், வீட்டின் உறுப்பினர்களாய் மேலும் கீழுமாய் தங்கள் தலையசைத்து அவர்களை உள்ளே வருமாறு வரவேற்றது. வீட்டின் கேட்டை திறந்தவன் காரை உள்ளே செலுத்த அந்த சத்தத்தில் மரகதமும் திருநீலகண்டனும் வெளியே வந்து, ஐயா வாயா, வா வா வா, வா தாயி, ரெண்டு பேரும் சோமாயிருக்கேளா என நலம் விசாரித்து அவர்களை உள்ளே அழைத்து சென்றனர். அக்காலத்து மரக்கதவு மிகவும் பலமானதாக இருந்தது. அதில் தொத்தி விளையாடிய ஞாபகங்கள் இன்னும் அழியாமல் அக்னி மித்திரனின் நினைவு வடுகில். அதை கடந்து அவன் உள்ளே சென்றுவிட சிமெண்ட் போட்டு தேய்த்து வைத்த வழவழப்பான திண்ணையை பார்த்து கொண்டே வந்த ரதிதேவியை வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வருமாறு வரவேற்றார் மரகதம். தனது வலது காலில் கவனம் வைத்தவள் வீட்டின் நிலைக்கதவு தாழ்ந்து இருந்ததை கவனிக்கவில்லை. வீட்டின் நிலையில் வசமாக இடித்துக் கொண்டாள். என வலியில் தலையை பிடிக்க அருகில் வந்த மரகதம் தலையை இருத்தி தேய்த்துவிட்டு, தாயே உள்ள வரும்பொழுது குனிஞ்சு வரணும் இல்ல, இப்படிதான் தலையில முட்டிப்ப என்றார். ஆமாமா, இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எவ்வளோ பெரிய மவராசனும் நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறப்ப தலை குனிஞ்சுதான் உள்ள வரணும். இது அந்த காலத்து வடிவமைப்பு. இது தாப்புல இருக்கிற பகவதி அம்மன் கோயில் கோபுரத்தை விட நம்ம வீடு எப்பவும் ஒசந்தரக்கூடாதுன்னு தான் இன்னும் இதை இடிச்சிட்டு கட்டாம இருக்கிறோம். எப்பவும் கவனிச்சு பார்த்து வாத்தாயே என திருநீலகண்டன் அவளின் வலியை மறக்கும் அளவிற்கு விளக்கம் கொடுத்து உள்ளே அழைத்து சென்றார். ஏண்டி செலுவே, என் பேரனும் பேத்தியும் வந்திருக்காவ, அவளுக்கு காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வாடி. தாய், நீயும் பேரனும் மேலே இருக்கிற அலையில் தங்கிக்கிடுங்க என மாடிக்கு செல்லும் மரத்தாலான பெரிய படிக்கட்டுகளை காண்பித்தார். வீட்டின் வெளியே இருப்பது 20 ஆட்கள் உட்காரும் அளவிற்கு பெரிய திண்ணையும் உள்ளே நுழைவில் பெரிய கூடமும் இருந்தது. நடுவில் வானவெளி விடப்பட்டு சுத்தி கீழே 4 அறைகளும் மேலே 4 அறைகளுமாக விசாலமாக கட்டப்பட்டிருந்தது அந்த வீடு. வீட்டின் பக்கவாட்டில் துணி துவைக்கும் பகுதி எனவும் தனியாக வைக்கப்பட்டிருந்தது. 25 வருடங்களுக்கு முன்பென்றால் மலஜலங்கள் கழிக்க 2 தெருக்கள் தள்ளி அவர்களின் வயல் பகுதிக்கு தான் செல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது திருநீலகண்டன் தனது மகன் மருமகளுக்காக 2 கழிவறைகளை வீட்டின் பின்புறம் மாட்டுத் தொழுவத்திற்கு சற்று தள்ளி கட்டியிருந்தார். இவர்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி. அக்கிராமத்தில் உள்ள செல்வ வளமிக்க வீடுகள் தவிர்த்து மற்ற பாமர மக்கள் எவரும் கழிவறையின் முக்கியத்துவத்தை பற்றியெல்லாம் அறிந்திருக்கவில்லை. இரவு உணவு சாப்பிட்ட பின் ரதிதேவி, பாட்டி தூங்க போலாமா என்று கேட்க, ஐயோ தாயே, என்ன நீ இப்பவே தூங்க போறேன்னு சொல்லுதா, கோடை பார்க்க வேணாமா, இப்போவா, ஆமாம் தாயி இப்போதான் என்று தன் அறைக்குள் நுழைந்தவர் தாங்கள் ஊருக்கு அருகில் உள்ள வள்ளியூர் அசோகா கடையில் அலைந்து திரிந்து 10,000 ரூபாய்க்கு எடுத்த தீப்பெட்டி கலர் பார்டர் கொண்ட மாம்பழ வண்ணப்பட்டு புடவையை அவள் கையில் திணித்தார். அதற்கு மேலேயே
அவரின் சீதனமாக பாரம்பரிய நகைகளையும் வைத்து அவளிடம் கொடுத்தார். பூர்ணிமாவிடம் கொண்ட கோபத்தின் காரணமாக அவளுக்கு கொடுக்காமல் வைத்திருந்ததையெல்லாம் எடுத்து ரதிதேவிக்கு கொடுத்தார். போதாயி, வெளியே தான் பாத்ரூம் இருக்கு, ரா பொழுதுல தலைக்கு ஊத்தக்கூடாது, அதனால தலைக்கு ஊத்தாம மேலுக்கு மட்டும் லேசா ஊத்திட்டு வா தாயி. பாத்ரூம்ல புடவை கட்ட முடியாது, பாவாடையை ஏத்தி கட்டிக்கிட்டு வா, உன் ரூம்ல வந்து புடவை கட்டிக்கிறலாம். இது பேராண்டிக்கு கொடைக்கு எடுத்த உடுப்பு என கூடவே தங்கள் பேரனுக்கு எடுத்து வைத்திருந்த மாம்பழ நிற சட்டையையும் வேட்டியையும் காட்டியவர் அவனுக்கு கொடுக்க மாடிப்படி ஏறப்போக அவரை தடுத்து நிறுத்தியவள் தயங்கியபடி, பாட்டி எனக்கு புடவை கட்ட தெரியாது என்று கூற, மக்கா எனக்கு இந்த காலத்தை அலசுவ மாதிரி புடவை கட்ட தெரியாதே, சரி இரு செலுவியை வந்து உதவ சொல்லுதேன், அவன் நல்லா சேலை கட்டுவாள், நீ குளிச்சுட்டு கீழே பூஜை ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு போதாயி, நான் அவளை அவங்க வர சொல்லுதேன் என்று கூற, நகைகளை மேலே தன்னறையில் கொண்டு வைத்தவள் புதுப்புடவையை அவர் கூறிய அறைக்குள் வைத்துவிட்டு கீழே குளியல் அறைக்கு சென்றாள். மேலும் குளித்து முடித்து பாவாடையுடன் நேரே அவர் கூறிய அவ்வறைக்குள் நுழைந்தாள். அதன் பின் செல்வியும் அழகாய் அவளுக்கு புடவையை கட்டிவிட்டு போக மேலே தன் அறைக்கு நகையை அணிய சென்றவள் உள்ளே நுழையாமல் வெளியேவே நின்றாள். அவன் முன் இப்படி சேலையில் நிற்பதில் புதிதாய் வெட்கம் முளைத்தது அவளுக்கு. மாமன் மகனை காண போகும் முன் முதன் முதலாய் தாவணி அணிந்த அத்தை மகள் போல் வயிற்றுக்குள் பல பட்டாம்பூச்சிகள் பறந்தது. பின் தைரியம் முளைத்து உள்ளே நுழைந்தாள். அறையினுள்ளே கிளம்பி தயாராய் கட்டிலில் அமர்ந்து போனை நோண்டிக் கொண்டிருந்தான் அக்னிமித்திரன். இவள் உள்ளே நுழைந்ததும் இவளை ஓரப் பார்வை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். மரகதம் தந்த நகைகளில் இரண்டு ஆரங்களை மட்டும் அணிந்து தலை சீவியவுடன் நெற்றியில் குங்குமம் வைக்க அவனிடம் குங்குமச் சுமிழை நீட்டினாள் ரதிதேவி. இதெல்லாம் என்ன பேபி, நீயே வச்சுக்க வேண்டியதானே என்று அவளை கடிந்து விட்டு போனை பார்த்து கொண்டே அவளின் நெற்றியில் குங்குமத்தை வைத்து விட்டான் அந்த மடையன். அவன் தன்னை உற்று கவனிக்காததால் தான் பெண்ணாய் இல்லாதது போன்ற பிரம்மை அவளுக்குள். அவன் தன்னை பார்ப்பான் என எண்ணி ஏமாந்து போனவளுக்கு அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. அந்நேரம் உள்ளே வந்த மரகதம், நீ வருவனுதான் தாயே, வெளியில போவாங்கன, எனக்கு மட்டும்தான், நான் வாசல்ல நிக்கிற பூச்செடியிலிருந்து மல்லிப்பூ ரெண்டு இனுக்கு, கனகாம்பரம் ரெண்டு இனுக்கு, பிச்சுப்பூ ரெண்டு இனுக்குன்னு பறிச்சு கட்டி தலையில வச்சுப்பேன். இப்போ உனக்காக வெளியில உதிரிப்பூ விலைக்கு வாங்கி செலுவிகிட்ட கொடுத்து நெருக்கமா மதுரக்காரவ கட்டிய மாதிரி கட்டி வாங்கியிருக்கேன், இந்தாமக்கா தலையில வச்சுக்க என்று கொடுக்க, அவளும் தன் வருத்தத்தை ஒதுக்கி வைத்து விட்டு தலை நிறைய அவர் தந்த மல்லிகை சரங்களை வைத்து தலையில் பிடிக்குமாறு ஹேர் பின் குத்தினாள். என்ன தாயே, ரெண்டு ஆரந்தான் போட்டிருக்கா, மரகதம் வீட்டு மருமவன்னா வெளியே தெரிய வேணாமா, இந்தா இந்த சுட்டியும் போட்டுக்க, கழுத்து நிறைஞ்சிரும், கொடை நடக்கிற இடத்துக்கு வந்து பாரு ஒவ்வொருத்தையும் எப்படி போட்டி போடுதாளுவன்னு என அனைத்தையும் அணிவிக்கு போக நிமிர்ந்து பார்த்த அக்னிமித்திரன், இதுவே அழகாத்தானே இருக்கு, போதும் பாட்டி, என் பொண்டாட்டிக்கு கழுத்து வலி வரப்போகுது, இப்பவே அம்மன் சில கணக்காக தான் இருக்கா, இன்னும் கொஞ்சம் நகையை போட்டிங்கன்னா அந்த சுடலமாட அம்மா பார்வதி இடத்துல என் பொண்டாட்டி ரதிதேவியை தூக்கி உட்கார வச்சிட போறானுவ இந்த ஊர்க்கார பயலுவ, வாங்க போலாம் என்று சொல்ல, தன் கணவன் தன்னை கவனித்து விட்டான் என்று இப்பொழுதுதான் ரதிதேவியின் மனம் சற்று ஆறுதல் அடைந்தது. மரகதம் கையில் பெரிய தாம்பாளத்தில் சாமி சிலைக்கு படைக்க மாலைகள், தேங்காய்கள், பன்னீர் பாட்டில்கள், திருநீர் பொட்டலங்கள் மற்றும் அர்ச்சனை பொருட்களையும் அழகுற அடுக்கி வைத்து கொண்டு வந்தார். முதல் முறையாக இவ்வாறு கிராமத்தில் நடக்கும் திருவிழாவை காண்கிறாள் ரதிதேவி. புளிய மரத்தின் கீழே ஐந்து கோபுரங்கள், அவற்றில் மாவினை கொண்டு சாமி சிலை வடித்து சாமியாடி அலங்காரங்களை செய்ய, அதற்கு முன்புறத்தில் பலர்
கொண்டு வந்திருந்த வாழைக்குலைகளை வைக்க படைக்கப்பட்டிருந்தது. சுவாமிக்கு படையலும் போடப்பட்டிருந்தது. அவை அனைத்திற்கும் முன்புறம் கருப்பு நிற ட்ரௌசரும் துப்பியும் அணிந்திருந்த நாவலர் சாமி அடித்துக் கொண்டிருக்க அவர்களுக்கு பக்கவாட்டில் சற்று தள்ளி வில்லுப்பாட்டு கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. வில் போன்ற இசைக்கருவியில் தெய்வக்கதைகளை இசையுடன் பாடி விளக்கம் தரும் கலையே வில்லுப்பாட்டு. போர்க்களத்து வீரர்கள் களைப்பை தீர்க்க வில்லின் நாணை தட்டி மகிழ்ந்த நிலையே பின்பு வில்லிசை கருவியானது. அவர்களின் வில்லுப்பாட்டிற்கு ஏற்ப கனியான் என்று அழைக்கப்படும் பெண், வேடமிட்ட ஆண்கள் இருவர் சாமியாடுவர்களுடன் சேர்ந்து வளைந்து நெளிந்து பெண் நளினம் கொண்டு ஆடிக்கொண்டிருந்தனர். கனியான் ஆட்டம் என்பது தென் தமிழ் மாவட்டங்களில் வாழும் கனியன் என்ற ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டும் ஆடும் ஆட்டம். இது சுடலை மாடன் கோவில்களில் கட்டாயமாக நிகழும் ஒரு ஆட்டம். தட்சனின் யாககுண்டத்திலிருந்து வந்த சுடலை மாடன் கேட்டதற்கு இணங்க சிவபெருமான் கனியனை தோற்றுவிட்டதாக கதைகள் உண்டு. மக்கள் அனைவரும் அவ்விடத்தை சுற்றி அரைவட்டத்தில் அமர்ந்திருந்தனர். சாமியாடுபவர்களின் உருவம் தெரியும்படி தாங்கள் கொண்டு வந்திருந்த ஜமக்காலத்தை அந்த வயல் வெளி சுற்றிலும் அமர்ந்திருந்த நடுக்காட்டில் விரித்து அதில் குடும்பம் குடும்பமாய் அமர்ந்திருந்தனர். அக்னி மித்திரன் ரதிதேவி ஜோடி சாமியின் முன்பு நின்று வணங்கிய பின் மரகதம் ஒரு இடத்தை பிடித்து ஜமக்காலத்தை விரிக்க அனைவரும் அதில் அமர்ந்தனர். வெகுநேரம் கழித்து வந்த திருநீலகண்டன் தள்ளுவண்டியில் விற்கப்பட்ட சூடான மிளகாய் பஜ்ஜியை வாங்கி வந்து இந்தாமக்கா என தர அதை அனைவரும் குளிருக்க இதமாய் ரசித்து உண்டனர். தூரத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணியை பார்த்த மரகதம், ஏண்டி சவுந்தலா, இவா என் பேரம் பொண்டாட்டிடி, பாத்துக்கா என சத்தமாக கத்தி ஒவ்வொருவராய் அழைத்து ரதியை காண்பித்தார். பல நாள் ஆசை போலும் இன்று தீர்த்து கொண்டார். திடீரென ரதியின் கையை தட்டிய மரகதம், அங்கு பார்த்தாயே, கையில எரியிற தீப்பந்தத்தோட வேட்டைக்கு போயிட்டு வந்த சாமி இப்போ தான் எடுத்து வந்த பெணத்தோட எலும்ப துப்பும் பாரு என்று சொல்ல கூர்ந்து கவனித்தாள். அவர் கூறியபடியே நடக்க அதிசயமாய் பார்த்தாள். ஒவ்வொரு குடும்பமாக சாமியாடுபவர்களிடம் சென்று கூறி கேட்டது. இவர்கள் குடும்பம் செல்லும் நேரமும் வந்தது. சின்னவர்கள் சாமியை கும்பிட மரகதம் கூறி கேட்டார், உன் குடும்பத்துக்கு பெரிய கஷ்டம் ஒன்று வர காத்திருக்கு. அதில் உயிர் பழி ஒன்று வந்துதான் உன் குடும்பம் சேரணும்னு எழுதியிருக்கு. என்ன சாமி இப்படி சொல்லுதிய? உங்களை நம்பிதான் நாங்கள் ரெண்டு கட்டைகளும் உசுரோடு இருக்கோம். என் பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது சாமி. உசுறு போயே ஆகணும்னா எங்கள் உசுரை எடுத்துக்குங்க. ஒன்றும் ஆகாது. கொலை எடுத்து வச்சு பட்டெடுத்து கட்டு. உன் குடும்பத்தை நல்லாக்கி வைப்போம். இன்னும் 10 மாசத்தில் என் குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசை கொடுக்கட்டும். சாமிக்கு சிறப்பாக எல்லாம் செய்யுதான் என்று சொல்ல, எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக நடக்கும். சொடலமாடன் துணை இருப்பான். ஒரு குறையும் வராது போ என தனது பித்தளை கிண்ணத்தில் இருந்த திருநீற்றை அனைவருக்கும் பூசி தலையில் கொஞ்சமும் தெளித்து விட்டார்.